சீதாராம். ராமர் இப்போ சீதையை பார்க்கறதுக்காக அவரோட பேலஸ்க்கு நின்றுருக்காராம். அவர் போகிற வழியில் வந்து அவரோட முகம் வந்து கொஞ்சம் கூட வந்து இந்த ஒரு சோகத்தை காட்டவே இல்லை. அப்படியே ஃபுல் பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கார். அவர் ஃபுல் மூன் மாதிரி இருக்கார். அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த மாதிரி இருக்க அவரோட முகத்துலேருந்து வந்து இது மாதிரி எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்காராம். அப்படியே வந்து அவர் ஆனால் யோசிச்சுட்டே போயின்னு இருக்கார். இன்சைட் தி பேலஸ் அவர் யோசிக்கிறார், நான் இதை சீத்தை கிட்ட எப்படி சொல்லுவேன், அவள் என்ன நினச்சிப்பா, எங்கள் அப்பாவை ஏதாவது தப்பாக நினச்சிட்டுருவாளோ, பொண்டாட்டி பேச்சை கேட்டுண்டு வந்து என்னை உங்களை வந்து இப்படி அமுச்சு விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எதானு சொல்லுவாளோ அப்படின்லாம் அவர் நினச்சிக்கிறார் ஃபார் அ ஃபியூ மோமெண்ட்ஸ். ஏன்னா அவரோட அப்பாவுக்கு வந்து யாராவது தப்பாக சொல்லிட்டானா அவருக்கு அது பிடிக்காது. அதனால என்ன எப்படி இதை நான் சீத்தை கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறார். அப்போது அவர் நினச்சிக்கிறார், இவா ஜனக்கனோட பொண்ணு. ஜானகனோட பொண்ணு என்றைக்குமே வந்து தப்பு தப்பாலாம் யோசிக்க மாட்டா. ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்ஸே வராது அவளுக்கு. அதனால இவகிட்ட நம்ம தைரியமாக இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். போர்ச்சி என்ன பண்ணுறார், நேராக சீதையை பார்த்து ஹே ஜனகநந்தினி அப்படின்னு கூப்பிடுறார். ஜானகி அப்படின்னு கூப்பிடுறார். அதாவது உங்கள் அப்பா உனக்கு அவ்வளோ தர்மம் சொல்லி கொடுத்துருக்கா, உன்னை உங்கள் அப்பா அவ்வளோ நல்லா வளர்த்து வச்சிருக்கா, அதனால இட் லைஃப் இஸ் பிகம் ஸோ ஈஸி ஃபார் மீ அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட அவர் வந்து அவரை ஜானகி சீத்தையை ஜானகி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு சொல்கிறார். கூப்பிட்ட உடனே சீத்தை பார்த்துட்டு வந்துட்டேலாம், அதுக்குள்ள என்னது தலையில் பட்டாபிஷேகம் பண்ணால் ஈரமாக இருக்கணுமே தலையெல்லாம், ஒன்றுமே காணுமே, உங்களோட பரிவாரங்கள்லாம் எங்கே, ஏன் வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சே இல்லை, என்ன ஏன் இப்படி வந்துட்டேல், இனிமே தான் பட்டாபிஷேகமா, ஏதாவது டைம் ஏதாவது மாறிடுதா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சீத்தை கேட்டுருக்கான். அப்போ வந்து இங்கே வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா இது மாதிரி என்னை காட்டுக்கு அனுப்பியிருக்கார், தண்டகாரண்யத்துக்கு அனுப்பியிருக்கார். அண்ட் என்னோட தம்பியான பரதனுக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அதனால நான் இப்போது காட்டுக்கு கிளம்பணும், உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் தான் வந்தேன் அப்படிங்கிறதாம். சீதா இப்படி பார்த்துட்டுருக்கா, 14 வருஷத்துக்கு நான் காட்டுக்கு போயிட்டு போகிறேன், நீ வந்து இங்கே சமத்தாயிரு, எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு உங்கள் அப்பா ஞாபகம் வந்ததுன்னா போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வா, நீ சந்தோஷமாக இரு, சமத்தாக இரு. பரதன் கிட்ட வந்து ஓ உனக்கு தெரியுமா, என் பர்த்தா ராமன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங், என்னோட பர்த்தா வந்து இவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி என்னோட புகழெல்லாம் வந்து நீ பரதன் கிட்ட பாடாத. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ராஜாவுக்கு இன்னொருத்தரை பற்றி வந்து புகழ் பாடினா பிடிக்காது. அதனால நீ பரதனுக்கு வந்து நீ பரதன் கிட்ட வந்து என்னோட பெருமையெல்லாம் பேசாத, நீ அனுசரித்து நடந்துக்கோ, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ, எங்கள் அம்மா அப்பா இப்போ ரொம்ப கஷ்டப்படுவா, நான் இங்கே இல்லாமல் நீ வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு வேணும்னா உங்கள் அப்பா அம்மாவையும் போய் பார்த்துட்டு வா, சந்தோஷமாயிரு, நான் தோ போயிட்டு தோ வந்து விடுறேன், 14 இயர்ஸ் தான் தண்டகாரணத்துக்கு போயிட்டு நான் வந்து விடுறேன், நீ வந்து பத்திரமாயிரு அப்படின்னலாம். சீதா அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் ராமரை பார்த்துட்டுருக்கா. சொல்கிறது ஒன்றுமே உள்ளே போல, அப்படியே வந்து ஒரு ஸ்டண்டாக வந்து அப்படி நின்றுண்டு ராமரையே வந்து கண்ணு கொட்டாமல் பார்த்துட்டுருக்காளாம். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கான். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சீதா வந்து எல்லாம் ஓகே, ஆனால் என்னை விட்டுட்டு போகணுன்னுங்கிற தாட்டை உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாலாம். இல்லைம்மா சீதை, இந்த வனம் இருக்கு இல்லையா, இந்த காடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப துக்ககரமானது, அது ரொம்ப கஷ்டமானது, அதனால நீ வர வேண்டாம், அதனால தான் உன்னை விட்டுட்டு போறேன், நான் இல்லாட்டி எதுக்கு உன்னை விட்டுட்டு போறேன், நீங்க பத்திரமா இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சீதா சொன்னாலாம். நீங்க என்ன வேணா சொல்லுங்கோ, ஆனா என்னை விட்டுட்டு நீங்க போகக்கூடாது, நான் உங்களோட காட்டுக்கு வருவேன் அப்படின்னு. ஏன் உங்க அப்பா இது மாதிரி உங்களை அனுப்புறா, ஏன் வந்து உங்களுக்கு 14 இயர்ஸ் காட்டுக்கு அனுப்புறா, நீங்க என்ன தப்பு பண்ணீல் அப்படிங்கிற அந்த தாட் எல்லாம் வரவே இல்லை சீத்தையோட மைண்ட். சீத்தையோட மைண்ட்ல எதுக்காக ராமர் வந்து காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன் வரல. சீத்தைக்கு வந்ததெல்லாம் ஒண்ணுதான், என்ன விட்டுட்டு நீங்க போகாதீங்கோ, நான் உங்களோட வருவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சீத்தையோட ஃபோக்கஸிங்க. சீத்தை சொல்றா, நான் உங்களோட தான் காட்டுக்கு வருவேன், என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறலாம். உடனே ராமர் சொல்றாலாம், சீதை காட்டுல இல்லை, கோரமான மிருகங்கள்லாம் இருக்கும், லயன் இருக்கும், டைகர் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும், அங்கெல்லாம் நீ வரக்கூடாது, நீ சமத்தா ஆத்துல இரு, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நீங்க இருக்கிறச்சு என்ன என்ன பண்ணும், நான் வருவேன். உடனே ராமர் சொன்னாலாம், பாருமா அங்க பாம்பெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய பாம்பா இருக்கும், பயங்கர விஷ பாம்பா இருக்கும், காடுங்கிறது ரொம்ப கஷ்டமான லைஃப், நீ அங்க வராத அப்படின்னு சொன்னலாம். அதெல்லாம் முடியாது, அந்த பாம்பெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது, நான் உங்களோட கைய பிடிச்சிட்டு இருந்தேன்னா அந்த பாம்பெல்லாம் ஓடி போயிடும், நான் காட்டுக்கு வருவேன் அப்படின்னு. சீத்தை சீத்தை, அங்க வந்து ஒழுங்கா ஆகாரம் கிடைக்காதுமா, சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது, அங்க வந்து என்ன கீழே விழுந்திருக்கோ, அந்த விழுந்திருக்கிற இலைகள், விழுந்திருக்கிற பழங்கள், அப்புறம் வந்து இது மாதிரி வந்து
மரத்திலேருந்து வந்து டிஸ்கார்ட் பண்ண அந்த பழங்களும் இலைகளும் இல்லை ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கிழங்குகள் இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குமா காட்டில், ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாடே கிடைக்காது, எங்கே தண்ணி கிடைக்கும்னு சொல்ல முடியாது, நம்ம பேலஸில் இருக்கிற மாதிரி கிடையாதுமா, நீ வேண்டாமா நீ இங்கே இரு, நான் வந்து காட்டுக்கு போயிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை தானே நானும் சாப்பிட போகிறேன், எனக்கு எப்படி அது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நானும் பண்ணுவேன், அதனால நான் காட்டுக்கு வருவேன் அப்படின்னு. சீதை இங்கே பாருமா, இங்கே காட்டுப்பாதை வந்து நம்மளோட இந்த பேலஸில் இருக்கல இந்த தர வழவழு வழுவழுன்னு இருக்கு பாரு, இப்படியெல்லாம் இருக்காது, முள்ளெல்லாம் இருக்கும், குத்திடும் உன் காலில், உன் கால் பாரு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, நீ வந்து அதுலலாம் நடக்கக்கூடாதுமா, நீ வந்து இங்கே இரு, அங்கே பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும், சூடாக இருக்கும் சம்மரில், வின்டரில் பயங்கர கோல்டாக இருக்கும், ஒழுங்கான ப்ரொடெக்ஷன் இருக்காது, காடுங்கிறது ரொம்ப கஷ்டமான இடம்மா, நீ வேண்டாமா நீ இங்கே சமத்தாயிருமா நான் போயிட்டு வந்து விடுறேன் அப்படிங்கிறாளாம். அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது, நான் உங்களோட காட்டுக்கு வருவேன் அப்படின்னு சீதா அடம் பிடிக்கிறாளாம். இன்னைக்கு ஃபுல் அடம் பிடிக்கிற மோடில் இருக்கா சீதை. ராமர் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறார் அவர் சீத்தையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. சீதை முடியவே முடியாது, அது எப்படி நீங்கள் என்ன இங்கே விட்டுட்டு போகலான்னு பார்க்குறேன்னு வந்து அடம் பிடிச்சின்னு இருக்கா. அப்போது சீதை சொல்கிறா, எனக்கு காட்டில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும்னு எனக்கு தெரியாமல் இல்லை, எப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியாமல் இல்லை, எப்படி வந்து அங்கே குளிரும் காற்றும் அடிக்கும்னு எனக்கு தெரியாமல் இல்லை, எப்படி வெயில் அங்கே அடிக்கும்னு தெரியாமல் இல்லை, எப்படி பூச்சி இருக்கும்னு எனக்கு தெரியாமல் இல்லை, எப்படி வந்து மிருகங்கள்லாம் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறது தெரியாமல் இல்லை, எனக்கு தெரியும் காடுங்க காட்டில் இருக்க போகிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு, ஆனால் எனக்கு உங்கள் பக்கத்தில் இருந்துட்டேன்னா அது வந்து ஒரு நந்தவனம், அதாவது ஒரு பியூட்டிஃபுல் கார்டனுக்குள்ளே போயிட்டு வரா மாதிரி எனக்கு அது பிளசண்ட்டாக இருக்கும், எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது, எனக்கு உங்களோட இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நீங்கள் இல்லாமல் இந்த பியூட்டிஃபுல் பேலஸ் இந்த மெத்த இந்த அழகான வந்து இந்த இடம் இந்த கார்டன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஒரு பெட் ஆஃப் தான்ஸ் மேலே நான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்கும் எனக்கு, எனக்கு நீங்கள் எல்லாம் இருக்கவே தெரியாது, நான் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப சின்ன வயசுலேயே உங்களை கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கோ அப்படின்னு சீதா அழ ஆரம்பிச்சிட்டாலாம். அதுக்கப்புறம் சீதா சொன்னாலாம், நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோ, நான் சின்ன வயசில் இருக்கிறச்சே எங்கள் பேலஸ்க்கு வந்து சில பேர் வந்தா, இவெல்லாம் வந்து பெரிய ரொம்ப படித்தவா, அவள் என்னை பார்த்துட்டு சொன்னால், மா நீ வந்து காட்டில் வசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்மா, நீ காட்டில் வசிக்க போகிற கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வருஷம் நீ காட்டில் வசிப்பேம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தா. அவள் சொன்ன ப்ராஃபஸி இப்போ வந்து கரெக்டாக ஆகிறது, நான் நிஜமாவே நான் வந்து காட்டில் வசிக்க போகிற மாதிரி ஒரு நிலைமை வருது, இப்போ நீங்கள் இருக்கிறச்சே நான் காட்டில் வசிச்சுட்டேன்னா அப்போ அது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ஏன்னா வந்து நீங்கள் இருக்கேல் உங்களோடையே சேர்ந்து அந்த 14 வருஷம் இருந்துட்டு நான் வந்துடுவேன், இல்லாட்டி நான் தனியாக வசிக்கிற மாதிரி ஆயிடுத்துனா எனக்கு எவ்வளோ கஷ்டமாகும், அவளோட ப்ராஃபஸி ட்ரூ ஆயிடுதுல, நான் வரேனே உங்களோட என்னை விட்டுட்டு போகாதீங்கோ அப்படின்லாம் வந்து ராமர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ராமருக்கானா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த சீதை வந்து பேலஸோட ஃப்ரண்ட் டோரையே பார்த்தது கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்டடாக இருந்தவ, அந்த சீதை எப்படி காட்டில் வசிப்பான்னு சொல்லிட்டு ராமருக்கு வந்து மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, சீதையை கூட்டின்னு போகிறதுக்கு மனசே இல்லை. இந்த ராமர் என்ன பண்ணுறார், அவள் அம்மா கிட்ட சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட பர்த்தாவோடு இருக்கணும், உங்களோட பர்த்தாவை பார்த்துக்கிறது தான் உங்களோட ப்ரைம் டியூட்டி அப்படின்னு சொன்னான். இங்கே சீதா அதையே சொல்கிறா, என்னோட பர்த்தாவுக்கு என்ன வந்து ஒரு விதிச்சிருக்கோ அதில் வந்து ஈக்குவல் ஷேர் எனக்கு இருக்குது, பாக்கி யாருக்குமே அந்த உரிமை கிடையாது, ஒரு அம்மாவுக்கு கிடையாது, ஒரு பையனுக்கு கிடையாது, ஒரு வேற யாருக்குமே வந்து அப்பாவுக்கு கிடையாது, குருவுக்கு கிடையாது, ஃப்ரெண்டுக்கு கிடையாது, யாருக்குமே வந்து இது மாதிரி வந்து ஒரு விதி கிடையாது, ஒருத்தருக்கு வந்து இது விதிச்சிருக்குன்னா அதில் வந்து அவளுக்கு மட்டும்தான் அவளோட கர்மாவை வந்து அவள் அனுபவிப்பாள், ஆனால் வைஃப் மட்டும்தான் ஹஸ்பண்டோட கர்மாவில் ஷேர் பண்ணிக்கலாம், என்னால் வந்து இந்த ஷேர் விட்டு கொடுக்க முடியாது, நான் உங்களோட தான் வருவேன், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காலோ அதில் எனக்கு ஷேர் இருக்கு, நான் வருவேன் உங்களோட காட்டுக்கு அப்படின்னு சொல்லி சீதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ராமர்கிட்ட சொல்லிடுறா. சரி அப்படின்னு அப்போ வந்து ராமர் இன்னமும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண உடனே, என்னதுக்கு பயப்படுறேன், உங்கள் கையில் வந்து பலம் இல்லை, எங்கள் அப்பா என்ன சொல்லுவா அதுக்கப்புறம், என்ன ராமனுக்கு பயமா உன்னை காட்டில் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி, என்ன அயோத்தியாவோட ராஜகுமாரன் இவ்வளோ பெரிய வந்து வீரன் அப்படின்னு நினச்சின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்த உன்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி, எங்கள் அப்பா உங்களை பார்த்து சிரிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தோடு பேசினாலாம் சீதை. இப்போ
சரி, சீதா ரொம்ப டிட்டர்மின்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு ராமர் வந்து சரி நீயும் வா அப்படின்னு சொல்லி, என்னாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுமா, நீ வந்து உடனே போய் நம்மளோட என்னெல்லாம் பொசஷன்ஸ் இருக்கோ அத்தனையும் எடுத்து தானம் பண்ணிடும். இந்த பேலஸ்ல வந்து எதையுமே விட்டு வைக்காத, எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நீயும் கிளம்பு, நம்ம இன்னைக்கே கிளம்பலாம் காட்டுக்கு அப்படின்னு சொன்னாலாம். சீதைக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பயங்கர ஹாலிடேல கூட்டின்னு போற மாதிரி சீதை வந்து இங்க காட்டுக்கு கிளம்பின் இருக்கா. உடனே போய் அந்த பேலஸ்ல இருக்கிற அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா இல்லையா சீதைக்கு, அவ எல்லாரையும் கூப்பிட்டு அத்தனை ஜூல்ரி, அத்தனை அந்த பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ், மெத்த என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் வந்து பார்த்து 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 ஒரு சாமான் விடாம எல்லாத்தையும் டொனேட் பண்றாளாம். அவ்வளோ ஜாய்ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காளாம். இப்போ அடுத்தது வந்து ராமர் அதை சொல்லிட்டு இப்படி திரும்பினா அங்க லக்ஷ்மணர் நிக்கிறாராம். லக்ஷ்மணர் பார்த்து, லக்ஷ்மணா நாங்க போயிட்டு வரோம், நீ வந்து அம்மாவையும் அப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோ, நீ வந்து இங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ, பரதனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்லாம் சொன்னோடனே, அண்ணா இப்பதான் வந்து சீதா வந்து ஒரு வாட்டி இது மாதிரி அழுது அடம் பிடிச்சி எல்லாம் பண்ணி பண்ணா, நானும் அதே பண்ணுமா, இல்லை நான் வந்து உங்களோட வரதை வந்து நீங்க உடனே ஒத்துக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாலாம். அதுவும் இல்லை, நீங்க என்ன சொன்னேன், அப்பா என்ன கொடுத்தாலும் அதுல உனக்கும் பங்கு இருக்கு லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னேன், அப்பா அப்ப ராஜ்யம் கொடுத்துருந்தா நீங்க எனக்கு பங்கு கொடுத்துருப்ப இல்லையா, நீயும் தான் இந்த இடத்துக்கு ராஜான்னு சொன்னே இல்லையா, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு காட்டுக்கு போகணும்னு விதிச்சிருக்குன்னா அதுலயும் எனக்கு பங்கு இருக்கு, நான் உங்களோட வருவேன் அப்படின்னலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல லக்ஷ்மணனோட வந்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லி ராமன் உடனே ஒத்துக்க, லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாலாம் போய் நம்மளோட குருவோட பேலஸ்ல சுஜன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவோட புத்திரன், வசிஷ்டரோட புத்திரன் கிட்ட போய் அவா கிட்டேந்து வந்து நம்மளோட வருணாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எந்த வந்து ஒரு அம்புரா தூணி இருக்கு, அம்புரா தூணிங்கிறது வந்து குவர், அதாவது அந்த ஆரோஸ் எல்லாம் வச்சுக்கிற அந்த குவர் இருக்கும் இல்லையா, அதுல வந்து எம்டியே ஆகாத மாதிரி ஒரு ஒரு குவர், அது வந்து எனக்கு இதுல இருந்து எடுத்துன்னு வா, நம்மளோட போஸ் எல்லாம் எடுத்துன்னு வா, அதெல்லாம் ரெடி பண்ணு, நம்ம காட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் உடனே போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாலாம். லக்ஷ்மணரும் நிறைய தானங்கள்லாம் பண்ணிட்டு தன்னோட தனக்கு வேண்டி வா அத்தனை பேர்கிட்டயும் சொல்லிண்டு வா அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு அவரும் போய் சொல்லிட்டு வந்தாலாம். இவாளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் இவா எத்தனை பேரையும் நாட்டில் கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டும் கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறச்சு என்னாச்சா, ஒரு லேடி வந்து ஒரு பிராமணன் இருந்தாராம். இவர் பேர் வந்து த்ரிஜட்டான்னு பேராம். அந்த த்ரிஜட்டாவை வந்து இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நம்ம ரொம்ப ஏழையா இருக்கோம் இல்லையா, நீங்க வந்து இன்னைக்கு போனேன்னா ராமர் வந்து எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு கிளம்பின்னு இருக்கார், அவர்கிட்ட வந்து நமக்கு நிறைய தானம் கிடைக்கும், நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னாலாம். ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாலாம் ராமரும் சீத்தையும் லக்ஷ்மணரோட. அப்ப இந்த த்ரிஜட்டா வந்து நிக்கிறாராம், வந்து நின்று, நீங்க இன்னைக்கு கிளம்புறே இல்லாமே, எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கா, நீங்க எனக்கு உதவி பண்ணிட்டு கிளம்புங்கோ அப்படின்னாலாம். இந்த த்ரிஜட்டாவுக்கு வந்து ஒரு ஒரு விரதம் இருந்ததாம். அது என்ன விரதம் அப்படின்னா, அவரோட கை கீழே போகாதாம், அதாவது ராமருக்கும் அந்த விரதம் உண்டு. என்னன்னா அவரோட கை கீழே போய் வேற யாரோ மேலேந்து கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போக மாட்டாராம் அப்படின்னு, அதாவது நம்ம கையை நம்பி நம்ம இருக்கணும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட ஃபிலாசபி. இது மாதிரி ஒரு ஃபிலாசபியில இந்த த்ரிஜட்டாவும் இருந்திருக்கார், இது ராமருக்கு தெரியும். பட் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால அவர் வைஃப் இப்படி சொன்னதுனால வேற வழி இல்லாம அவர் வந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த த்ரிஜட்டாவை உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தானம் பண்ணி அவரோட அந்த விரதத்தை அவர் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணாராம், உங்க கையில ஒரு குச்சி இருக்கு இல்லையா, இந்த குச்சியை தூக்கி போடுங்கோ, இது எவ்வளோ தூரம் போறதோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து பசுமாட்டை நிறுத்தி வச்சு உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னாராம். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த சேலஞ்சில் ஹீ இஸ் வின்னிங் தோஸ் கவுஸ், அவருக்கு யாரும் தானம் பண்ணலை, அது மாதிரின்னு சொல்லி அது மாதிரி ஒரு இது பண்ணி ராமர் வந்து அவரை அந்த குச்சியை போட சொன்னாராம். அண்ட் இந்த த்ரிஜட்டாவுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வேற இருந்துதான், அவர் தூக்கி போட்டது வந்து நேராக சரையு நதி கரை வரைக்கும் அந்த குச்சி போச்சான். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு மாட்டை நிறுத்தி வச்சு அவருக்கு தானம் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பினாரா ராமர். ஸோ ராமரும் லக்ஷ்மணரும் சீதையோட கூட நேராக வந்து த
தசரதரோட பேலஸ்க்கு வந்தாலாம், தசரதரோட பேலஸ்க்கு வரைச்சே நடந்து வந்தாலாம். இப்போ இவாள்லாம் எப்படி போயிருக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ராமர் எப்படி போயிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். சுமந்திரர் வருவார், சேரியட்ல ஏறி போவார், இல்லாட்டி அவர் ஹார்ஸ்ல போவார், இப்படி எல்லாம் தானே பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெண்டு ராஜகுமாராலும் சீதையோட கூட இது மாதிரி ரோட்ல நடந்து போறாளாம். மக்களுக்கு ஷாக்காம், இந்த சீதை மேல வெயிலே பட்டது கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்டடா இருப்பாளே, யாராலையும் வந்து சீத்தையை பார்க்கவே முடியாதே, இந்த சீத்தை இப்படி ரோட்ல நடந்து போறாளே, இது ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கே பாக்குறதுக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாளாம். அந்த நாட்டுல யாருக்கும் வந்து எதுவுமே புரியல, என்னாச்சு தசரதருக்கு, எப்படி இவா மூணு பேரையும் இது மாதிரி வந்து ரோட்ல நடந்து போக விட்டுட்டா, இப்படி காட்டுக்கு எப்படி இவாளை போய் அனுப்புவா, என்ன நடக்க போறது, இவாளுக்கே இந்த நிலைமை வந்ததுன்னா நம்ம எல்லாம் எங்க போறது அப்படின்னு சொல்லி இவாள்லாம் ரொம்ப வந்து எல்லாரும் பேசியிருந்தாலாம், எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாலாம். அந்த லேடிஸ் எல்லாம் வந்து சீதையை பார்த்து அழறாளாம், ஆஹா இப்படி இப்படி ஒரு லேடியா, தன்னோட பர்த்தாக்கு வந்து காட்டுக்கு போகணும்னு இருந்ததுன்னா அதுக்காக நானும் வந்து உங்களோட வருவேன்னு சொல்லி கிளம்புவாளா யாரான்னு, இங்க சந்தோஷமா இருக்கலாமே பேலஸ்ல, இப்படி கிளம்புறாளே எவ்வளோ நல்லவோ இந்த சீதை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாளா. பாவம் அவ காலெல்லாம் எவ்வளோ சாஃப்ட் சாஃப்டா இருக்கு, இது போய் இந்த தரையில படுறதே அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாளாம். இது மாதிரி எல்லாம் ஆயின்னு இருக்கர்ச்சி நேரா வந்து ராமர் வந்து தசரதர் இருக்கிற அந்த பேலஸ்க்கு வராராம். அவர் பேலஸ்க்கு வாசலுக்கு வந்துட்டு சுமந்திரர் கிட்ட சொல்றாராம், நாங்க வந்திருக்கோம், நாங்க காட்டு கிளம்பின் இருக்கோம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ராஜாவை பார்த்து நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கோம்னு அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாலாம். சுமந்திரரும் ஓடி போய் வாசல்ல வந்து ராமரும் லக்ஷ்மணரும் சீத்தையோட வந்திருக்கா, அவ மூணு பேரும் காட்டு கிளம்புறாளாம், உங்களுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிக்கிறதுக்காக வந்திருக்கா, அவளுக்கு உள்ள வரத்துக்கு பெர்மிஷன் உண்டா அப்படின்னு கேட்டாலாம். உடனே ராமர் உடனே தசரதர் வந்து போய் என்னோட வைஃப்ஸ் எல்லாரையும் கூட்டின் வா அப்படின்னாலாம். உடனே கௌசல்யா, சுமித்ரா, கைகி மூணு பேரும் அங்க வந்தாலாம், அவளோட தோழிகளோட அங்க வந்தாலாம், அங்க வந்து இவாளோட மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாலாம், அத்தனை பேரும் வந்துட்டாலாம் அந்த ஒரு மீட்டிங் ரூமுக்கு, அந்த கோர்ட்டுக்கு. அங்க வந்து ராமரும் லக்ஷ்மணரையும் கூப்பிட்டாலாம் சீத்தையோட. அவ மூணு பேரும் போச்சு. அவளை பார்த்த உடனே தசரதர் வந்து ராமானு ஓடி வராராம், அப்படியே தடால்னு கீழே விழுந்துட்டாராம். கீழே விழுந்த உடனே அவர் போய் தூக்கி பிடிச்சிட்டு ராமர் வந்து அவரோட மடியில தசரதர மடியில வச்சுட்டு, அப்பா நீங்க வந்து இது மாதிரி கஷ்டப்படாதீங்கோ, எதுக்கும் மனசை வருத்தப்பட்டு இருக்காதீங்கோ, இந்த 14 வருஷங்கிறது இப்படி ஓடி போயிடும், நான் உடனே ஓடி வந்துடுவேன் அயோத்தியாவுக்கு, எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க ஜஸ்ட் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அண்ட் பெர்மிஷன் கொடுங்கோ. பாருங்க நான் தனியா கூட போல, என்னோட லக்ஷ்மணரும் சீதையும் கூட வரா, எனக்கு என்ன பயம் இருக்கு, எனக்கு என்ன கவலை இருக்கு, உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதுமே நான் வந்துருவேனே அப்படின்னு சொல்லி ராமர் வந்து தசரதரை வந்து இது பண்ணிட்டு இருக்கார், சமாதானப்படுத்திட்டு இருக்கார். தசரதர் அப்ப என்ன சொன்னாரா, ஹே ராகவா, என்னை வந்து இந்த கைகேயி வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி என்னை வந்து இது மாதிரி மாட்டி விட்டுட்டா, நான் வந்து கெஸ்ஸே பண்ணலை இது மாதிரி ஆகும்னு, அந்த நேரத்துல கைகேயி வந்து என்னை இது மாதிரி மாட்டி விட்டுட்டா, ஷி ஜஸ்ட் ட்ரிக் மீ இன் டு திஸ், அதனால தயவு செஞ்சு நீ வந்து நான் சொல்றத ஒபே பண்ணாத, நீ வந்து என்ன பிரிசனரா ஆக்கிட்டு நீ இந்த கிங்டம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எதை வந்து லக்ஷ்மணர் சொன்னாரோ அதே இப்ப தசரதர் சொல்றார் ராமர் கிட்ட. அப்ப ராமர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். சீதாராம்.